हलो फ्रेंड्स अस्सलाम वालेकुम इन्नैक्कु नम्म चैनल पाक्क पोरदु कत्तिरिक्काय बज्जी कत्तिरिक्काय इप्पा ग्रीन इरुक्कु पर्पल कलर इरुक्कु ना एडुत्तिरुक्कदु इंद पर्पल कलर इदे मारि स्लाइस पण्णिरुक्केन अदोड कोंजम तण्णील उप्पु पोट्टु कोंज नेरम अदै ऊर वच्चिरणुम ना इन्नैक्कु 200 ग्राम कल्ल मावु एडुत्तिरुक्केन இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பஜ்ஜி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம், இது வந்து உங்களோட சாய்ஸ் தான். நான் இப்போ 1/2 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு அதோட காஷ்மீர் சில்லி கலந்தது வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். இப்போ நான் உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, சோடா உப்பு 1 பிஞ்ச் அளவு போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி mix பண்ணிக்கங்க பஜ்ஜி மாவு பதத்துக்கு. இப்போ கடாயில பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு இடமா நம்ம நல்லா பஜ்ஜி மாவுல நல்லா கத்திரிக்காவை நனைச்சி கேப் விட்டு போட்டுக்கலாம். போட்டோடனே நல்லா புசுன்னு நல்லா உப்பி வர்ற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு எண்ணெய் பதம் சூடானோடனே இந்த கத்திரிக்காவை நாம் நினச்சி எண்ணெயில் போடணும். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நாம் நல்லா கத்திரிக்காவும் வேகிற அளவுக்கு நாம் பரட்டி விட்டுக்கலாம். அடுப்பையும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பேட்ச் பேட்சாக போடணும். மொதல் ஒரு பகுதியை போட்டு இப்போ நான் எடுத்துட்டேன், அடுத்து இப்போ இன்னொரு பகுதி நான் போடுறேன். கத்திரிக்காய் இப்போ நல்லா பொரிஞ்சு கிறிஸ்பியாக வரணும். கோல்டன் ப்ரௌனாக வந்து நாம் திருப்பியும் நாம் பரட்டி விடணும். ஒரு பிளேட்டில் ஆயிலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நாம் டிஷ்யூ பேப்பரை போட்டு இப்போ பஜ்ஜியை நாம் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான கிறிஸ்பியான கத்திரிக்காய் பஜ்ஜி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது அஜ்மின் ரெசிபிஸ், உங்களுக்கான ரெசிபி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.